ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனு ஸ்டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் ஹேர் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் ஹேர் ஆயில் ஹேர் நியூட்ரிஷன் சொல்லி ஃப்ரண்ட் பேஜ்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள். இது நம்ம ஹேருக்கு வந்து ஒரு நியூட்ரிஷனாக செயல்படுது அப்படின்றத இதில் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு 2 இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் மெயினாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதான் பிரிங்கராஜா அமலாக்கி அப்படின்றத கீழே கிளியராக போட்டிருக்காங்க. பிரிங்கராஜானா கரிசலாங்கண்ணி, அமலாக்கினா நெல்லிக்காய். கீழே வந்து ப்ரமோட் ஹேர் க்ரோத் ப்ரிவென்ட்ஸ் ஹேர் ஃபால்னு போட்டிருக்காங்க, அதாவது உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை வந்து ஜாஸ்தி பண்ணுதான், ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்றதை போட்டிருக்காங்க. இது முக்கியமாக ஹேர் ஃபாலுக்கு தான். ஸோ ஹேர் ஃபாலை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத்தை வந்து ஜாஸ்தி பண்ணுறது பிரிங்கராஜோ அமலாக்கி தான். அதுவும் இல்லாமல் இதில் நீம் அண்ட் பில்வா யூஸ் பண்ணியிருக்காங்க, அது என்ன பண்ணுதுன்னா உங்கள் ஸ்கேல்பில் உள்ள இன்ஃபெக்ஷனை வந்து க்யூர் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஹெல்த்தியாக நம்ம ஹேர் வந்து வளர்கிறதுக்கு அது கொடுத்துருக்காங்க. இந்த ஹேர் ஆயிலில் உள்ள பெரிய பெனிஃபிட் என்னென்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். காலேஜ் படிக்கிறவங்க வந்து பிசு பிசுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சில பேரை வந்து ஆயிலே வச்சுக்க மாட்டாங்க, அப்படி இருக்கவங்க இதை தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா இது நான் ஸ்டிக்கிய ஹேர் ஆயில் தான், பிசு பிசுப்பு தன்மையே இதில் இருக்காது. நீங்கள் வேணால் உங்களோட ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டால் கூட உங்கள் ஹேர் வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும். அந்த ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணதும் அப்படியே தான் இருக்கும். இதோட ரேட்டுன்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து 100 ரூபீஸ், 100 ml வந்து 100 ரூபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது நம்ம வந்து 2 இயர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஹவ் இட் வாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஹேர் ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹேர் ரூட்ஸை வந்து நம்மளுக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. அதுவும் இல்லாமல் உங்கள் ஹேரில் உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது, லைக் ஹேர் ஃபால், ஸ்பிளிட் எண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் என்னென்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, உங்களோட ஸ்கேல்பையும் உங்கள் ஹேரையும் இது நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. அதுவும் இல்லாமல் ட்ரைனஸ் அண்ட் ஹேர் டேமேஜ்லேருந்து இது நம்மளோட ஹேரை வந்து பாதுகாக்குது அப்படின்ற மாதிரி இதில் அவிட் வாக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ளை ஆயில் ஆன் ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் அண்ட் ஜென்ட்லி மசாஜ். முக்கியமாக நம்ம ஆயில்னு எடுத்துக்கிட்டோனாவே நம்மளோட வேர்கால்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் போட்டு நம்ம ஜென்ட்லாக மசாஜ் பண்ணணும். ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, ஜென்ட்லாக மசாஜ் பண்ணுங்கள். அழுத்தி மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெட் ஏக் கூட வர சான்சஸ் இருக்குது, அதனால் ஜென்ட்லாக மசாஜ் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு ஒரு நைட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஹிமாலயா ஷாம்பு ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு போட்டு இதில் வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட என்ன ஷாம்பு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். இப்படி தான் இதோட டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீ இன்க்ரீடியன்ட்டுன்னு சொல்லி கீழே ரெண்டு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட் பேஜில் சொன்னது தான், பிரிங்கராஜா அண்ட் ஹேம்லா கீ போட்டிருக்காங்க. இது வந்து பிரிங்கராஜா அண்ட் ஆன்டி ஹேர் ஃபால் ஏஜென்ட் கால்ட் எக்லிப்டா ப்ரோஸ்ட்ராட்டான்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்களாம், காமன்லி கால்டு பங்காரான்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க, கரிசலாங்கண்ணின்னு நம்மளுக்கு தமிழில் சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அமலாக்கி கண்டிஷ்னர் ஃபார் ஹேர் கால்டு இந்தியன் கூஸ்பெரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, ஆம்லா அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க, நெல்லிக்கான்னு தமிழில் சொல்கிறாங்க. இதை வந்து ஹிமாலயா ட்ரக் கம்பெனி தான் வந்து இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணோன்னே எனக்கு அவ்வளோ சேஞ்சஸ்லாம் எதுவுமே தெரியல, எனக்கு வந்து ஆயில் போட்ட ஃபீலே இது கொடுக்கல. ஏன்னா நம்ம வந்து ஸ்டிக்கியாகவே போட்டுட்டு நான் ஸ்டிக்கியாக போடும்போது நம்மளுக்கு ஆயில் போட்ட ஃபீல் கொடுக்கலன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிசு பிசுப்பு தன்மையால் தான் நம்மளுக்கு முடிவு ஒட்டியிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஸோ நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு எனக்கு இது வந்து செட் ஆகுறதுக்கு. 3 வீக்ஸ் கழித்து இது எனக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. என்னோடய ஹேர் வந்து க்ரோத் ஆகியிருக்கா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல, ஆனால் ஹேர் ஃபால் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாகிருக்கு. இது வந்து நீங்கள் குளிக்கும்போது மட்டும் யூஸ் பண்ணாமல் டெய்லி யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி யூஸ் பண்ணால் கூட நல்லது தான். நான் டெய்லி தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து என்னோடய ஹேருக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்றக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா இந்த ஆயில் வந்து உங்கள் இஷ்டம்தான், யூஸ் பண்ணி பார்க்குறதும் பார்க்காததும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படி எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், அது மற்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அதையும் ஷேர் பண்ணுங்கள், அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆயில் வந்து எப்படி இருக்குன்றதை நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். பாருங்கள் இப்படி நீட்டாக தான் பேக் பண்ணியிருக்காங்க.
இங்கெங்கே ஆடிடக்கூடாதுன்றதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளிப்ளாப் டைட்டில் தான் டைப்பில் தான் இருக்குது. நல்லா ஓர்த்தியான ப்ராடக்ட்டு தான், எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருந்தது. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து நான் ஸ்டிக்கின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பாருங்கள் பிசு பிசுப்பு தன்மையே இல்லை, நல்லா தெரியும் உங்களுக்கு, பார்த்தாவே தெரியும் பிசு பிசுப்பாகவே இல்லை. நம்ம ஹேருக்கும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.